படித்து பட்டம் பெற்று அரசு வேலை கிடைக்கவில்லையே என வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் இளைய தலைமுறையினருக்கு மத்தியில் அரசின் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்காமல் தங்கள் சுய முயற்சியில் விவசாயத்தில் சாதனை படைத்து இளைய தலைமுறைக்கு முன் உதாரணமாக விளங்கி வருகின்றனர் ஒரு பட்டதாரி தம்பதியினர். இதுகுறித்த ஒரு சிறிய செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பொட்டல் காடு பூமியாக வறட்சி தாண்டவமாடும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த சாதனையை செய்திருப்பது குதிரைமொழி கிராமத்தை சேர்ந்த தேவி விக்னேஷ்ராம் தம்பதியினர். தனக்கு கிடைத்த ஆசிரியர் பணியை உதறிவிட்டு தனது கணவனுடன் வேளாண்மையில் சாதனை நிகழ்த்தி தன் கணவருக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார் தேவி. மணற்பாங்கான இந்த பகுதியில் பனை மரங்களே வளரும் என்ற நிலையில் தங்களுடைய 5 ஏக்கர் தரிசு நிலத்தை தங்கள் சொந்த உழைப்பின் மூலம் பொன் விளையும் பூமியாக மாற்றி உள்ளனர் இவர்கள். தோட்டக்கலை துறையினரின் அறிவுரை கூட கிடைக்காமல் வேளாண் தொழில்நுட்ப புத்தகங்கள் மற்றும் இன்டர்நெட் மூலம் அறியப்படும் விவரங்களை மட்டும் வைத்து செயற்கை உரத்தை பயன்படுத்தாமல் முற்றிலும் இயற்கை உரத்தை பயன்படுத்தி வருகின்றனர். நாங்க வந்து இங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒருங்கிணைந்த பண்ணையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். மாடு ஆடு போன்ற விலங்குகளை வளர்த்து அதன் மூலமா கிடைக்கிற கழிவு பொருட்களான சாணம் இயற்கை உரங்களை மட்டும் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். தண்ணி வந்து இந்த கடல் பக்கத்துல இருக்கிறதுனால இந்த மண் வந்து உவர்தன்மையுடைய மண், அதை வந்து மேன்மைப்படுத்துறதுக்காக இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோம். தண்ணியோட தன்மை வந்து 20 அடி தோணுனாலும் இங்க வந்து தண்ணி கிடைக்கும் ஈஸியா. அதனால நாங்க வந்து 4 கிணறு போட்டிருக்கோம். கிணற்று பாசன முறை மூலமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து இங்க மோட்டர் ஓடுற செலவுக்கு தேவையான கரண்ட் வந்து அரசாங்கம் வந்து உதவி செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். என்னுடைய பிள்ளைகளை வந்து பள்ளி விடுமுறை நாட்கள்ல வந்து இங்க கூப்பிட்டு வந்து நாங்க என்னென்ன செய்யறோங்கிறத அவங்களை கவனிச்சு அவங்களையும் வந்து அந்த விவசாய முறையில ஈடுபடுத்திக்கிட்டு வரோம். அவங்களும் ஆர்வமா அந்த விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிக பால் தரக்கூடிய குஜராத் சிறுவகை மாடுகள், ராஜஸ்தான் தார்பார்கர் மாடுகள், டெல்லி ஷெல்சி வகை மாடுகள் வளர்ப்பதோடு அதிக அளவில் இனப்பெருக்கம் செய்யும் ஆடு வகையான 1 அடி உயரம் மட்டுமே வளரும் அசாம் குட்டை ஆடு, ராஜஸ்தான் திரேகி உள்ளிட்ட ஆடுகளை வளர்த்து பால் வளத்தையும் பெருக்குவதுடன் அதன் கழிவுகளையும் உரமாக மாற்றி இயற்கை உரத்தை உற்பத்தி செய்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களையும் தங்கள் நிலத்திலேயே விளைவிக்கின்றனர். மண்ணில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கடற்கரை மணல் தான். இதில் வந்து எந்த சத்தும் கிடையாது. நாங்கள் எங்கள் இயற்கை உர முறையான முறையில் அவரோட மாட்டுச்சாணம் பாட்டு புழுக்கைகளை வச்சு மற்ற இலைதலைகளை வச்சு இந்த இடத்துல வந்து நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து அரசு தரப்பில் வந்து எந்த உதவியும் கிடையாது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோனு கேட்டு போனோன்னா அங்கே வந்து பட்டா கேட்குறாங்க. எங்களுக்கு வந்து கூட்டு பட்டாவில் தான் கொடுத்துருந்தாங்க, தனிப்பட்டா கொடுக்கல. அதனால் வந்து அரசு தரப்பில் எந்த உதவி வேளாண் துறையை வந்து எதுவும் எங்களை வந்து பார்த்தது கூட கிடையாது. தோட்டக்கலைத்துறையில வந்து எங்கிட்ட எந்த உதவியும் கிடையாது. 3 மாசத்துக்குள்ள உள்ள பயிருக்கு கூட இன்சூரன்ஸ் இருக்கு, ஆனா எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து கரண்ட் கூட நாங்க ஒரு யூனிட்டுக்கு 8000 ரூபா கட்டிட்டு இருக்கிறோம். எங்களை இந்த தோட்டத்துக்கு வந்து எங்களுக்கு பட்டா கொடுத்து ஒரு உதவி செய்யறதுக்கு ஒரு மானியமோ ஏதோ பண்ணாங்கன்னா எங்களை பார்த்து நிறைய பேர் இதே மாதிரி விவசாயம் பண்றதுக்கு முன்னோர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த மலர்ப்பாங்கான பகுதியிலே நம்ம விவசாயம் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளை பார்த்து செம்மண் பகுதியிலையும் களிமண் பகுதியிலையும் பண்ண விவசாயிகள் முன்னோர்றதுக்கு இதா இருக்கும். அது எடுத்துக்காட்டா இருக்கும். அதுக்காண்ட இந்த நிலங்களுக்கு தனிப்பட்டா இல்லாததால் அரசின் சலுகைகள் எதுவும் கிடைக்காத நிலையில் 1 யூனிட் மின்சாரத்திற்கு 8 ரூபாய் 50 காசுகள் செலுத்தி வருவதாக இவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 45 வருடங்களாக இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் தங்களுக்கு பட்டா பெற 500000 ரூபாய் செலவு செய்தும் எந்த பலனும் இல்லை என்றும், மேலும் விவசாயம் இல்லாததால் பிழைப்பு தேடி பலர் வேறு இடங்களுக்கு சென்று விட்டதாக இந்த தம்பதியினரின் முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் மூதாட்டி பாக்கியமணி தெரிவித்துள்ளார். 40 வருஷமா அதுல மரம் செடி கொடிகள் வச்சு பராமரிச்சு வர்றோம். பிள்ளைகளும் இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு வசதி இல்ல, பட்டா கிடைக்கும் கிடைக்கும் பட்டாவுக்கு ஏகப்பட்ட பணம் காசு எல்லாம் செலவழிச்சு பார்த்தோம். எதுல எங்களுக்கு பட்டாவில் சிஎல்இ ஆர்டர் வரையும் கொடுத்தாங்க. அப்பவும் வந்து இந்த மாவட்ட அதிகாரி வந்து எங்களுக்கு பட்டா எதுவும் வழங்கலை. சர்க்காரால எந்த மானியமும் நாங்கள் வாங்க முடியல பட்டா இல்லாததுனால.
எங்களுக்கு சர்க்காரால கட்டி கொடுத்த வீடு கூட சுனாமி வீடு கூட எங்களுக்கு கிடைக்கல. அதனால பட்டா கொடுத்தாங்கன்னா நாங்கள் இன்னும் கைத்தொழில் நிறைய தொழில் செய்யலாம். பிள்ளைகளும் வந்து இங்கே இருந்து அதை இட்டு முன்னேறுவாங்க. எங்கள் இளைய தலைமுறைகள் வந்து நல்லபடியாக இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த பாதுகாக்கணும். எங்களுக்கு நாங்கள் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் அந்த இருக்கோம், எங்களுக்கு பட்டா வேணும். பல ஆண்டுகளாக வறண்டு கிடந்த இந்த பூமியை தங்களது கடுமையான உழைப்பால் விவசாய நிலமாக்கி சாதனை படைத்து வரும் இந்த தம்பதியருக்கு அரசு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். இவர்களை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு வேலையில்லா பட்டதாரிகள் பலரும் வறண்டு போன ராமநாதபுரம் மாவட்ட பூமியை பசுமையாக்க முன் வருவர் என்பது சின்னம். இதன் மூலம் தேவையில்லா திண்டாட்டம் குறையும் என்பதோடு மீண்டும் ஒரு விவசாய புரட்சியும் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. கேப்டன் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் செய்தியாளர் தங்கத்துடன் ஜெய்.